நெல்லிக்காய். இவற்றுள் இரண்டு வகை உண்டு. அருநெல்லிக்காய், தோப்பு நெல்லிக்காய். நாம் சுகமான வாழ்விற்கு இயற்கை தந்துள்ள பொருள்களுள் தோப்பு நெல்லிக்காய் ஒன்றாகும். இவை அவ்வப்பொழுது சமையலில் சேர்த்து கொள்வது மிகவும் நல்லது. நெல்லிக்காயின் சிறப்பு கணக்கில் அடங்காததாகும். ஆயுர்வேத மருந்துகளில் இதை தாராளமாக பயன்படுத்துகின்றனர். இதை ஆரோக்கிய கனி என்று ஆயுர்வேத மருந்து நூல் சொல்கிறது. திரிபலா லேகியம், திரிபலா சூரணம் இவையெல்லாம் சிறந்த மருந்துகளாகும். தானிக்காய், கடுக்காய் இவற்றுடன் நெல்லிக்காய் சேர்த்து திரிபலாவாக ஆகிறது. என்றாலும் நெல்லிக்காயே இதில் முதலிடம் பெறுகிறது. நெல்லிக்காயை எந்த ரூபத்திலும் பயன்படுத்தலாம், நல்ல பலன் கிடைக்கும். நெல்லிக்காயில் உள்ள புளிப்பானது அமிலத்தன்மத்தை தருவதில்லை. அந்த புளிப்பு இறுதியில் இனிப்பு சுவையாக மாறிவிடுகிறது. இதை பச்சையாக உண்பதால் ஈறுகளில் ஏற்படும் நோய்கள் அனைத்தும் எளிதில் நீங்கிவிடும். நெல்லிக்காயின் முக்கால் பாகத்துக்கு மேல் நீர் உள்ளது என்றாலும் அதில் இரும்புச்சத்து, பாஸ்பரஸ், கால்சியம், தாவர உப்புக்கள், கொழுப்பும், புரதம், செல்சியஸ், கார்போஹைட்ரேட் இவையெல்லாம் சிறு சிறு அளவில் அடங்கியுள்ளன. மற்றும் நெல்லிக்காயில் சி வைட்டமின் மீதியாக உள்ளது. 5 கிலோ ஆரஞ்சு பழத்தில் சி வைட்டமின் 1 கிலோ நெல்லிக்காயில் கிடைத்து விடுகிறது என்றால் நெல்லிக்காயின் அருமையை நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள். உணவில் நெல்லிக்காயை அவ்வப்பொழுது பயன்படுத்தி வந்தால் குடல், வயிறு, இரத்தக் குழாய்கள், இரத்தம் இவையெல்லாம் எப்பொழுதும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளும். உடலில் அதிக உஷ்ணத்தை தணித்து குளிர்ச்சியை உண்டாக்க நெல்லிக்காய் ஒரு அருமையான மருந்தாகும். உடலணுக்கள் முதுமை அடைவதால் தான் உடல் முதுமை அடைகிறது. அந்த உடலுக்குள் இளமையும் வீரியமும் இருக்குமல்லவா? அப்படி ஒரு அணுக்களை பாதுகாத்து வைத்துக் கொள்வதில் இந்த நெல்லிக்காய் மிக சிறந்தது ஒன்றாகும். கண்களை சுத்தப்படுத்தவும் கண்கட்டிகளை அழிக்கவும் நெல்லிக்காய் ரசம் மிகவும் சிறப்பானது. மற்றும் கர்ப்பப்பை கோளாறுகளையும் இந்த நெல்லிக்காய் போக்குகிறது. அதனால் கர்ப்பப்பையில் கோளாறு உள்ள பெண்கள் நெல்லிக்காயை லேகியமாகவும் அல்லது சூர்ணத்தையோ உண்டு வருவது மிகவும் நல்லது. அந்த கோளாறு நீங்குவதோடு உடலும் ஆரோக்கியமாகும். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.